ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் வச்சுருக்க மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து நிறையா பூவும் அதுக்கப்புறம் புதுசாக வந்து சிறகை வர இதெல்லாம் வந்து காய்ச்சிருக்கு. அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சிறகவரையும் மூக்குத்தி அவரையும் நான் வச்சேன்ட்டு உங்களுக்கே தெரியும். சிறகவரை வந்து இவ்வளோ நாளும் வந்து பூ மட்டும்தான் லைட்டாக பூத்துட்டு இருந்தது, இப்போ தான் வந்து பிஞ்சும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, நிறையவே பிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ்லாம் வந்து நல்லாவே பூத்துருந்தது. அது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நிறையா பூ இருந்ததுனால நான் பூக்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா செடியிலே பூ இருந்ததுன்னா அதனுடைய அது காய காய சத்து ஃபுல்லுமே அந்த செடியிலே போயிடும். அதனால் நம்ம என்ன தான் பூ வந்து செடியில் பார்க்க அழகாக இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு விட்டால் தான் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பூவெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ரெட் கலர் பூ அப்புறம் ஒயிட் கலர்லாம் நிறையவே வந்து பூ வந்து வச்சுருந்தது, இதையும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால இந்த பூ எல்லாத்தையும் பறிச்சு நான் சாமி தான் வந்து வச்சேன். பரவாயில்ல, ஃப்ரைடே அதுமா சாமிக்கு எல்லா பூவும் வைக்கும்போது எனக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டிலே பூக்கிற பூ எல்லாத்தையும் வச்சு அழகு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் ரெட்டு ஒயிட்டு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது பூ. பாருங்கள் இவ்வளோ பூ பூத்திருந்தது. சிறகவரை செடி வந்துட்டு நிறையவே பிஞ்சு வச்சுருந்தது. எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த பூலேருந்தே பிஞ்சு வரும்னு தெரியல. இப்போ பாருங்கள் நிறையவே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று காமித்தேன், இப்போ இது அடுத்த ரெண்டு பிஞ்சு. கொஞ்ச நாளில் இன்னும் பெருசு பெருசாகும், நான் அதை அடுத்த அப்டேட்டில் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ கூட நிறையவே காய் வந்து பழுத்தே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக பழுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டி குட்டியாக இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வெறுமையாகவே சாப்பிட்டு பார்த்தேன், அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. செரி டொமேட்டோ கொஞ்சம் நல்லா இனிப்பாக, நார்மல் தக்காளியை விட கொஞ்சம் இனிப்பு வந்து அதிகமாகவே இருந்தது. இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி நல்லாவே இருந்தது. இதுவும் நிறையா காய் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சள் தக்காளி அதுவுமே நிறையா வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவுமே நிறைய வந்து காய் கொடுத்துட்டே இருக்குது. அது என்ன தான் பழுத்தாலும் எல்லோ கலரில் தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த தக்காளியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செரி டொமேட்டோவும் நல்லா பழுத்து நல்லா ரெட் கலரில் வந்து இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. தக்காளி பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வச்ச பாவக்காய் செடியும் நல்லாவே காய் வந்து கொடுத்துட்டே இருந்தது. இதுவும் நல்லா பெருசாகவே இருந்தது பாருங்கள். ஒரு அடிக்கு பாவக்காவுமே நிறையவே கொடுத்துருந்தது. அப்புறம் நான் வச்ச மிளகாய் செடியெலாம் கூட எல்லாமே வந்து காய் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தது. பூ நிறையவே விட்டுருந்தது. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சமைச்சாலும் நம்ம வீட்டில் ஒரு காய் காய்க்கும்போது அதை பறித்து சமைக்கும்போது அதில் உள்ள சந்தோஷமே தனி தான். பச்சை மிளகாய் எல்லாமே நல்லாவே வந்து தழைச்சிருந்து, இந்த வெயிலில் கூட பச்சை மிளகாய் பரவாயில்ல நிறையவே காய் வந்து வச்சுருக்குங்க பாருங்கள். நான் வச்ச கத்திரிக்காய் செடியில் கூட பூ விட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு பூ விடுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வெள்ளை பாவக்காய் கூட ஒரே ஒரு காய் தான் வந்து ஏதோ தப்பிச்சு வந்திருக்கு. ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இதையும் நான் அறுவடை பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்து பரவாயில்ல. நார்மல் பாவக்காய் விட இது கொஞ்சம் கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பால் ரோஸ், இது வந்துட்டு இந்த கலரே வந்து பால் ரோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கலரை நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பூ பூத்துருந்தது, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரோஸ் வந்து நிறையவே கொடுத்துட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மஞ்சள் தக்காளி வந்துட்டு முன்னாடியே நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா, ஆனால் இது கலர் பார்த்திங்களா நல்லா வந்து எல்லோ எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே பறித்து வச்சுருந்தேன்.
ஆனால் இன்றைக்கி பறித்த மஞ்சள் தக்காளி இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கலர் வந்துட்டு நல்லாவே லெமன் எல்லோவில் இருக்குது பாருங்கள், இந்த கலரில் இருக்குது. இது இது இன்னும் நல்லா பழுக்கலை. ஆனால் மஞ்சள் தக்காளியாக இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. இது வந்து சிகப்பு, நம்ம நார்மல் தக்காளி தான், இதுவும் ரெண்டு பழுத்து இருந்தது செடியிலே தான். இங்கே பாருங்கள், இது நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த தக்காளி நீங்கள் எத்தனை நாள் பழுக்க வச்சாலுமே எல்லோ கலரில் தான் இருக்குது. அதனால தான் இது வச்சு பார்த்தேன், வேறு எதாவது கலர் சேஞ்ச் ஆகலான்ட்டு. ஆனால் அதே கலர்லேயே தான் இருக்குது, ஒரு மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்குது. செரி டொமேட்டோ பாருங்கள், நல்லா பழுத்து ரெட் கலரில் தான் இருக்குது பாருங்கள், குட்டியாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.